புதுக்கோட்டையில் ஒரு வயது குழந்தை கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து இன்று டிசார்ஜ் செய்யப்பட்டார் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி வழி அனுப்பி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரை இருபத்தி மூன்று நபர்கள் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் நேற்று வரை ஏழு பேர் டிச்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தனர் மீதமுள்ள பதினாறு பேர் சிகிச்சை பெற்று வந்தனா் இந்நிலையில் புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் இயங்கி வரும் சிறப்பு சிகிச்சை மருத்துவமனையில் ஒரு வயது குழந்தை தொற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் அவர் பூரண குணமடைந்து இன்று டிசார்ஜ் செய்யப்பட்டார் அவருடன் அவருடைய தாயாரும் மருத்துவமனையில் குழந்தைக்கு பாதுகாப்பாக கூடவே தங்கியிருந்ததால் அவருக்கும் இதுவரை செய்யப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருவரும் இன்று டிசார்ஜ் செய்யப்பட்டனா் ஒரு வயது குழந்தைக்கு மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி பூங்கொத்து மற்றும் பொம்மை அளித்து வாழ்த்து தெரிவித்து வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் உமா மகேஸ்வரி தற்போது ஒரு வயது குழந்தை பூரண குணமடைந்து வழி அனுப்பப்பட்ட நிகழ்வு நல்ல நிகழ்வு என்றும் இதற்கு மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினாா் மேலும் இந்த குழந்தை டிசார்ஜ் செய்யப்பட்டதை தொடர்ந்து மாவட்டத்தில் பதினைந்து பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுவரை சிகிச்சை முடிந்து எட்டு பேர் வீடு திரும்பியுள்ளனர் என்றார் இது தவிர புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து பணியாற்றிய ஆயிரம் நபர்களில் இதுவரை தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் அவர்களுடைய சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள விருப்பமுடையவர்கள் அவருடைய மாநிலத்திற்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது என்றார் இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட பொது மருத்துவ இணை இயக்குநர் ஊரகப் பணிகள் டாக்டர் சந்திரசேகரன் பொது சுகாதாரத்துறை துணை இயக்குநர்கள் டாக்டர் குமார் டாக்டர் கலைவாணி மற்றும் மருத்துவர்கள் உடனிருந்தனா்